கருத்துரை தண்ணாமத்திற்கு சோஸ்திரம் இன்னைக்கு நம்ம வெளிப்படுத்துதல் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஐந்து ஆறு ரெண்டு வசனங்களை தியானிக்கு இருக்கிறோம் ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே தேவ ஜனமே பாடி துதிப்போம் போம் தேவ தேவனை போற்றுவோம் துதி கல்யாணம் ஏற்றியே அவரில் மகிழ்ந்திடுவோம் சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதி திடுவோம் சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதி நீதி தயவு கிருபை நல்கம் ஜீவ துதி திடுவாம் நீதி தயவு கிருபை நல்கம் ஜீவதேவனை துதித்திடுவாம் தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவதேவனை போற்றுவோம் துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் மகிழ்ந்திடுவோம் வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார் வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார் அவரின் வன்மை என்றும் இளங்கம் மகிமை தேவனை திடுவாம் அவரின் உண்மை என்றும் விளங்கம் மகிமை தேவனை துதித்திடுவோம் தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவ தேவனை போற்றுவாம் துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் மகிழ்ந்திடுவாம் கத்த நாமம் ஓங்கி பாடற தேவ மகிமை விளங்கிடவே கத்த நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே தேவ சுதனாய் சேவை புரிந்து தேவ ராஜனை வாழ்த்திடுவோம் தேவ சுதனாய் சேவை புரிந்து தேவ ராஜனை வாழ்த்திடுவோம் தேவ ஜனமே பாடி துதிப்பாம் தேவதேவனை போற்றுவாம் துதிகள்யாண்டாம் ஏற்றியே அவரில் மகிழ்ந்திடுவோம் தம்மை நோக்கி வேண்டும் போது தாமே வந்து தாங்கிடுவார் தம்மை நோக்கி வேண்டும் போது தாமே வந்து தாங்கிடுவார் மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவாம் மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவாம் தேவ ஜனமே பாடி துதிப்போம் தேவ தேவனை போற்றுவாம் துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் மகிழ்ந்திடுவாம் நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்று மெயிந்திடுவார் நமது போரை தாமே முடித்து ஜெயமே யன்றுமே ஏந்திடுவார் சேனாதிபன் அவரை நாமம் என்றும் அவரையை போற்றிடுவோம் அதிபன் நமது தேவன் அவரை என்றுமே வாழ்த்திடுவோம் நாமத்தினாலே ஜபங்கள் பிதாவே அமீன் பாண்டி இஸ்ரேல் பேசலார் இப்போ நம்ம வெளிப்படுத்துதல் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம ஏற்கனவே என்னெல்லாம் கேரக்டர் பார்த்துருக்கோங்கிறத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு அடையாளம் வானி முதல் வசனம் ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் இந்த ஸ்திரீ யார் இஸ்ரோவில் தேசம் சாரி இஸ்ரோவில் தேசத்தை நம்ம ஒரு ஸ்ரீயாக பார்க்குறோம் ஏன்னா இந்த ஸ்திரீ பிதாவாகிய தேவன் தனக்காக தெரிந்து கொண்டார் உன்னை என்னுடைய மனவாட்டி அப்படிங்கிறார் இந்த கணவன் மனைவிங்கிற உறவை இஸ்ரேல் தேசத்தில் ஆண்டவர் கட்டணம் எல்லாம் வசனம் அவங்களுக்கு காமிச்சுட்டு இப்போ திரும்ப அங்கே போக முடியாது ரைட் இப்போ அவள் என்ன செய்கிறான்னா மூணாவது நம்ம பார்க்குறோம் சாத்தானை பார்க்குறோம் பத்து கொம்பு அது ஆளுகரைய வல்லமை உள்ளேவன் இது எதை குறிக்கணா இன்றைக்கு இந்த பூமி யாருக்கு சொந்தம் சாத்தானுக்கு சொந்தம் ரைட் அப்போ ஒரு ஆண் பிள்ளையை பார்க்குறோம் அந்த ஆண் பிள்ளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆண் பிள்ளை அப்போ சாத்தானுடைய வல்லமை அவனுக்கு வல்லமை இருக்கா பயங்கரமான வல்லமை இருக்குது சாத்தானுக்கு வல்லமை இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதாவது அது லிமிட்டேஷன் தெரியும் உங்களுக்கு அதாவது வல்லமை இருக்கா இருக்குது ஆனால் அதையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க காரணம் என்னென்னா ஒரு பாஸ்டர் அவருடைய செய்தியில் சொல்கிறாரு அவருடைய ஒரு விசுவாசிக்கு பயங்கர பயமாக சாத்தான மேல பயங்கர பயம்னா அவருக்கு இவருக்கு வந்து ஒரு நூறுரூவா மணி ஆர்டர் அனுப்புவாரான் காணிக்க அந்த காலத்தை அனுப்பிவிட்டு பின்னாடியே ஃபோன் அடிப்பாரான் யார் நான் நூறுரூவா மணி ஆட்ரு அனுப்பிட்டேன் எனக்கு பயமாக இருக்குது போகிறவளே சாத்தாந்து ரூபாய் எப்படிங்கிறோம் நாட்டு அதனால் அது வந்த உடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிவிங்க நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி எப்போவுமே அவனை பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது இருக்கானா இருக்கான் வல்லமே இருக்கா இருக்குது ஆனால் இந்த வசனம் தான் ஒன்று யோவான் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனம் ஒன்று யோவான் நாலாவது அதிகாரம் நாலாவது வசனம் இதுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஒன் ஃபார்ட்டி ஃபோர்னால் தடை உலகத்தில் இருக்கிறவன் இல்லம் சாத்தாங்க உங்களில் இருக்கிறவர் பெரியவர் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் இருக்கிறவனை விட்டால் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஒன்று யோவான் நாலாவது அதிகாரம் நாலாவது நூற்றி நாற்பத்தி நாலு தடை ரைட் இதை நீங்கள் தெரிந்து கொண்டால் தான் உங்களுக்கு இருக்கிற சமாதானம் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் எப்போவுமே என்ன செஞ்சிட்ருப்பீங்க சாத்தான் பெரியவன் சாத்தாம் பெரியவன் இருப்பீங்க ரைட் இப்போ ஆண் பிள்ளைன்னு உங்களை காண்கிறேன் வெளிப்படுத்துதல் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வருஷம் சகல ஜாதிகளையும் இரும்புக்கொள்ளால் ஆளுகு செய்யும் ஆண் பிள்ளையை இந்த ஆண் பிள்ளை ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து ஆனால் ஆண் பிள்ளை தேவனிடத்திற்கும் அப்படியே சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என் ஆண்டவராக்கிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது மத்தியும் ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷம் தேர்தலும் மத்தியும் ரெண்டு பனி ரெண்டு பின்பு ஏரோது நிலத்திலே திரும்ப போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் தேசத்திற்கு திரும்பி பண்ணார்கள் ரைட் அடுத்து பாருங்கள் அவர்கள் போன பின்பு கத்துடைய தூதன் சொப்பனத்திலே யோசனை படத்திலே காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் அதனால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டி கொண்டு எகிபத்துக்கு போ நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆண் பிள்ளை அவர் பிறந்த உடனேயே சர்ப்பம் நல்லா கேட்டுக்கோங்க சர்ப்பம்னா இது ஏறுவதற்கு என்ன ஆவி இருக்குன்னா கொலை செய்கிற ஆவி கொலை செய்கிற ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வந்தான்னா அவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கே தெரியாது ஒரு டாக்டரால் தன் மகளை கொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பாண்டி முடியுமா முடியாதா மகளை முடியும் குடிஞ்சிருக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்னுடைய அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஒரு ஃப்ரெண்ட் அவர் ஒரு பெரிய ஜாதியை சேர்ந்த இந்த ஜாதியெல்லாம் நம்ம பேச பேச போகிறதுல ஆனால் அப்படி ஒரு ஹை காஸ்ட் மந்திரம்லாம் சொல்கிற ஜாதி அந்த ஜாதியை சேர்ந்தவர் அவருக்கு கல் அவர் எங்கள் அண்ணன்லாம் ஒன்றா படித்தாங்க எம்எஸ் சிஎன்டி அப்போ என்ன நடந்ததுன்னா அவருடைய மனைவிக்கு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி ஒரு ஆளுக்கு நல்ல பொண்ணு அவர் மனைவி எங்கள் அண்ணன் கிட்ட சொல்கிறாரு என் மனைவி இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே மறிக்க போகிறான்ட்டு நான் ஒரே ஷாக்காக இருந்து தான் பேசுகிற இல்லை அவளுக்கு ஒரு பினைன் ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாேருக்கும் ப்ரெஷர் நோய் இருக்கும் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இது என்ன ப்ரெஷர் நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ மாத்திரை கொடுத்தாலும் ப்ரெஷர் இறங்காது இரநூறு இரநூத்தி பத்துலேயே இருக்கும் ஆனால் ஆறு மாதத்தோட்டில் வெடிச்சிடும் அவங்க இறந்து போயிடுவாங்க அது மாதிரி மெலிகினன்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு ஒரு நோய் மற்றதெல்லாம் பினைன் இது வந்து மெலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படி ஒரு நோய் இருக்கிற ரொம்ப ரேராக வரும் சொன்ன ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த அம்மா இறந்துட்டாங்க இறந்த உடனே அவங்க எல்லாேருக்கும் தெரியும் சுமார் கொட மாட்டாங்க ஒரு பொண்ணை பிடிச்சாங்க இருக்க ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு முதல் மனைவி மூலமாக ஒரு ரெண்டாவது தேரம் ஒரு பொண்ணை கல்யாணம் கெட்டு கொடுத்தாங்க அவள் கொடுமையில் எக்ஸ்பர்ட்டா எப்படி இவர் எம்எஸ் சிஎன்டி எக்ஸ்பர்ட்டோ அது கொடுமை செய்கிறது எக்ஸ்பர்ட் அப்படியே கொடுமைப்படுத்துவலாம் டாக்டரையும் அந்த மகளையும் ரொம்ப வேதனைப்பட்டார் ஷோ இப்போ இந்த பிளேட் நம்ம எடுத்து நம்ம ஏன் கஷ்டப்படணுன்னுட்டு ஒரு நாள் முடிவெடுத்தார் நம்ம ரெண்டு பேரும் நானும் என் மகளும் செத்து போயிடுறோம் நீ எக்க நாளை கெட்டுப்போ நீ எவ்வளோ டார்ச்சர் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு மகளுக்கு மொதல் பாய்சனை ஊற்றிருக்காரு அந்த பிள்ளை செத்து போச்சு இவர் அடுத்து ஒரு பாய்ஸன் குடிச்சிருக்காரு எல்லாம் வாந்தி எடுத்துருச்சு இவரால குடிக்க முடியல குழந்தை இறந்துருச்சா இப்போ டாக்டர் என்ன செஞ்சிட்டாரு குழந்தைய கொண்டுட்டார் இவரை திகார் ஜெயிலில் கொண்டு வச்சிட்டாங்க ஆச்சரியமாக காரியம் அவ்வளோ நான் அவரோட கூட இருந்திருக்கேன் அவரோட கூட பேசியிருக்கேன் பல நாட்கள் நான் அவரோட பார்த்துருக்கேன் அவ்வளோ ஒரு சாஃப்ட் மேன் ஒரு அன்பான ஒரு மனிதன் ஆனால் அவருக்குள்ள என்ன இருக்குதுன்னா கொலை விதியின் ஆவிதின் ஆவி எல்லாருக்கும் இருக்கும் நல்லா கேட்டுக்கோங்க இது கற்பனை கதை கிடையாது நான் யோசித்து பார்த்தேன் இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு ஹாஸ்டலில் விட்டுட்டோம் இந்த அம்மா பண்ண முடியுமா முடியாது இல்லை ஏதாவது ஒரு அப்ரோச் பாதுகாத்துருக்கலாம் ஆனால் இவர் மனசு என்ன சொல்லியிருக்கு உள்ள இருக்கிற சாத்தா என்ன சொல்லியிருக்கான் கொலைசி நீர் சாகு ரைட் இதுதான் உலகத்தில் இருக்கிற சாத்தானுடைய ஒரு வல்லமை ரைட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதனால ஓசியா பதினோராவது அதிகாரம் முதலாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளும் ஓசியா பதினொன்னு ஒன்னு பக்கம் ஒன் ஜீரோ ஃபைவ் செவன் இஸ்ரேல் இளைஞனா இருந்த பொழுது நான் அவனை நேசித்தேன் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் பார்த்தீங்களா ஆண்டவர் எகிப்துலேருந்து என்ன செய்யிறா அவருடைய குமாரனை வரவழைத்தார் அதனால் நம்ம ஆண்டோடைய அன்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஆண்டோர் அந்த அந்த எகிப்துக்கு என்ன ரிவார்டு கொடுக்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிப்பமா ஏசாயா பத்தொம்போதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது ஏசாயா பத்தொம்பது இருபத்திரெண்டு கர்த்தர் அந்த வாசனை மாதிரிங்க ரொம்ப அருமையான வாசனை கர்த்தர் எகிப்தையை வாதையினால் அடிப்பார் அடித்து குணமாக்குவார் அவர்கள் கர்த்த இடத்துல மனம் திரும்புவார் ஹேல் ஏன் சொல்லுங்க குமார்னாகி ஏசு கிறிஸ்துவ பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்காரு ஏறது கொலை செய்ய முயற்சி செய்கிறாரு ஆனால் அந்த ஆண் பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு எகிப்துக்கு அனுப்புகிறார் அதனால் அவர் நன்றி மறப்பாரா நன்றி மறக்க மாட்டார் அதனால தான் கர்த்தர் எகிப்தியரை வாதையினாலே அடிப்பார் அடித்து குணமாக்குவார் அவர்கள் கர்த்தரிடத்திலே மனம் திருவார்கள் அப்பொழுது அவர் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார் அக்காலத்திலே அக்காலத்தை கொடுத்து நான் இப்போ நிறையா செய்தி கொடுத்துருக்கிறேன் யூடியூப்பில் இருக்கும் எகிப்திலிருந்து அசரியாவுக்கு போகிற பெரும் பாதை உண்டாயிருக்கும் ஆசிரியர் எகிப்தியரும் எகிப்தரும் அன்சரியரும் வந்து அக்காலத்தில்ன்னு சொல்லுவாங்க ஒரு பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாக இருக்கும் அவர்களை குறித்து சேனியலின் கர்த்தர் எகிப்தியனாகிய என் ஜனமும் என் ஜனம்ங்கிறார் சமி சிஸ்டர் பிரைஸ்ல ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து ஒரு குழந்தையாக இருக்கிறார் ஆண் குழந்தை இந்த குழந்தையை கொலை செய்கிறதுக்கு ஏதாவது முயற்சி செய்கிறான் முயற்சி செய்தனால அவர் என்ன எங்கள் மற்ற ரெண்டாவது இதில் எங்கே போகிறார் அவர் எகிப்துக்கு போகிறார் ஆனால் அங்கே போய் எகிப்தில் அவர் பாதுகாத்ததுனால ஆண்டவர் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறார் சரி இப்போ நம்ம ஆண் குழந்தையை நம்ம பார்க்க போகிறோம் ஆண் குழந்தையாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளுங்கம்மா ரோமர் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ரோமர் ஒன்று ஐந்து இந்த ஆண் குழந்தை எந்த வம்சத்தில் வரணும் தெளிவாக கொடுத்துருக்கு மாமிசத்தின் படி தாவிதின் வம்சத்தில் பிறந்து வரும் மாமிசன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நூற்றுக்கு நூறு அவர் மனிதன் அதே நூற்றுக்கு நூறு அவர் கடவுள் மனிதன்கிறதுக்கு இங்க நம்ம ஒரு சப்போ பார்க்குறோம் ரோமர் ஒன்று ஐந்து மாமிசத்தின் படி தாவின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின் படி தேவனுடைய சுதந்திரன்றும் சரிங்களா பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்டார் அதனால் அந்த வசனம் அப்படி சொல்லுது மூணாவது பாருங்க மருத்துவரில் இருந்து உயிரோடு இழந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமார் மருத்துவரிலிருந்து உயிர்ப்பிக்கப்படுகிறார் ஆண்டவராகிய சிகிச்சை மறித்தாரா ஆ மறித்தார் ஆனால் உயிருடன் இழந்தார் அவருடைய தேவர் குமாரன் அப்போ அந்த ஆண் குழந்தைக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால அவர் தேவனுடைய சுதன் குமாரன் சரி இந்த ஆண் குழந்தை இந்த பூமிக்கு வரணும்னு சொல்லி எப்போ முடிவெடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வாசிப்பமாக ஆதியாகமம் எடுத்துக்கொள்வோம் மூணாவது அதிகாரம் பதி நாய்ந்தா தோஷம் ஆதியாகமம் மூன்று பதினைந்து உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் உனக்கும் ஸ்திரீக்கும் அப்போ அந்த ஸ்திரீயினுடைய வித்துலேருந்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வரணும் ஒரு முறை ஒரு முஸ்லீம் டீச்சர் பயங்கரமான பிரில்லியன்ட் அவர் அவர் என்னுடைய தம்பி மனைவி பத்லா அவள்கிட்ட ஃப்ரெஞ்சு அவள் படிக்கணும்னு ஆசைப்பட்டான் அந்த ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுக்காக்கா அவர் வருவார் வீட்டுக்கு தம்பி ப்ரைஸ் ப்ரைஸ்ல அவருக்கு குரானில் அத்துப்படி அதாவது அவர் வந்து எக்ஸ்பர்ட் அவர் என்னுடைய தம்பி மனைவியிட்ட கேட்டிருக்காரு நீங்கள் கும்பிடுற இயேசு மனுஷனா கடவுளா அப்படின்னு கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காரு மனுஷனா கடவுளா அவ பேசலாம் அவளுக்கு கொஞ்சம் ஷார்ப்னஸ் கிடையாது அவள் அமெரிக்காவில் பிடித்த பொண்ணு நிறையா பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு அவ ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்லியிருக்கா அவர் அப்படி மடக்கிட்டார் இப்போ அவர் சொல்லியிருக்கா எங்கள் வீட்டுக்காரருடைய அண்ணன் ஒருத்தர் கார் என்னைய சொல்லியிருக்கா அவரை நீங்கள் பேசினீங்கன்னா அவர் கரெக்டாக உங்களுக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் ரொம்ப பிஸி பிராக்டிஷ்னர் அவரை பிடிக்கவே முடியாது நான் எப்படி எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரமாவது வேணும் இல்லை இல்லை நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்னு என்கிட்ட கேட்டா அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேன் நீங்கள் வர சொல்லுங்கன்னு சொன்னேன் வந்தார் நான் அவட்ட கேட்டேன் ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்துவ கொடுத்து உங்களுக்கு நான் பைபிளில் இருந்து சொல்லவா இல்லை நானாக சொல்லவா ஆ பைபிளில் இருந்து நீங்கள் காட்டணும் நல்லதாக போச்சு பைபிளில் இருந்து நான் ஒரு பிரச்சனை இல்லை இந்த வசனத்துலேருந்து நான் ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா ஏன்னா அவங்கள்ட்டையும் இந்த வசனம் இருக்குது அவங்கள்ட்டையும் இதே அதிகமாகலாம் இருக்குது அவங்களுக்கு அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்ன உடனே உனக்கும் ஸ்திரீக்கும் அப்போ ஸ்திரீ இன்றைய வித்து இல்லைன்னா யார் வரணும் ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்து வரணும் வாசிப்பமா கலாத்தியர் மூணாவது அதிகாரம் எடுத்துக்கலாம் நாலாவது அதிகாரம் ஐந்தாவது கலாத்தியர் நான்கு ஐந்து ஆண் பிள்ளை எதுலேருந்து வரணும் ஸ்திரீனுடைய வித்து ஆதேகம் மூணு பதினைந்து சொல்லப்பட்டது கலாத்திய நாலாவது அதிகாரம் ஐந்தாவது காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் பேர் பிறந்ததான் சந்தேகம் என்ன ஸ்திரீடிலிருந்து தான் ஆண்டவராகிய பூமிக்கு வரணும் சரி அவர் எப்படி வரணும் யாருடைய கர்ப்பத்திலிருந்து வரணும் தெளிவா இருக்கு பைப்பில் ஆண் பிள்ளை சும்மா இஷ்டத்துக்கெல்லாம் வர முடியாதுங்க அவர் எப்படித்தான் வரணும் எங்கேருந்து வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஸ்திரியின் வித்து அது கன்னியாக இருக்க வேண்டும் ஆதி ஏசாயா ஏழாவது அதிகாரம் பதினொன்று அதனால் கர்த்த தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் இந்த குமாரம் தான் ஆண் பிள்ளை ஏன் கன்னிகை கற்பகுதியாகனு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நம்முடைய பாவம் நம்முடைய சாபம் நம்முடைய நோயை தீர்க்கறதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்து வருகிறார் நாம் ஒரு தாய் தகப்பனுடைய சுத்தத்தின்படி ஒரு ஆண் வித் ஆண் ஸ்பம் பென்ஷன் முட்டை ரெண்டு இணையெல்லாம் நம்ம பறக்கிறோம் அப்போ அப்பாவுடைய பாவம் சாபம் நோய் அம்மாவுடைய பாவம் சாபம் நோய் நமக்குள்ள இருக்கும் ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது அவர் கண்ணியிலிருந்து தான் வரணும் அந்த இருந்து வந்தவர் தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுதான் ஆண் பிள்ளை இந்த ஆண் பிள்ளையை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்குறதுனா அன்னைக்கு ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும் அவர் எந்த ஊர்லேருந்து வரணும்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ஊரில் தான் அவர் வரணும் எடுத்துக்கோங்க மீகா ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாவது பக்கம் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஒன் ஜீரோ செவன் எயிட் எப்பாத்ரா எனப்பட்ட பெத்லேஹேமே பெத்தலே ஹேம் அப்படின்னா என்ன அது ஒரு அழகான ஒரு விளக்க இருக்குது பெத்து அப்படின்னு நான் என்னென்னு புரிஞ்சுக்கணும் பெத் பெத்துனா வீடு சரியா பெத் இந்த பெத்துங்கிறது இது ஒரு ஹீப்ரூ வார்த்தை ஹீப்ரூவில் ரெண்டாவது ஒரு இருக்கிறது அது ஏ ஏனா முதல் வார்த்தை அலஃப் பெத்து பெத்துனா ரெண்டாவது பெத்துங்கிறத அங்கே எல்லாமே சிம்பிள்ஸில் தான் இருக்குது நாங்கள் கொஞ்ச நாள் படித்தோம் ஒரு நாலஞ்சு லெட்டர்ஸ் தான் படித்தோம் அதை கொஞ்சம் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிள் இருக்கும் நான் அலஃப் சொன்னேன் பார்த்தீங்களா அலஃப் என்ன அடையாளம்னானா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சிம்பிள் இருக்குதுங்க சிம்பிள் இருக்குது நம்பர் இருக்குது அந்த சிம்பிள் எப்படி போடுவாங்கன்னா ஒரு மாட்டுனுடைய கொம்பு இந்த மாட்டினுடைய கொம்பு ஏ அலஃப் பி பெனா ஒரு வாசல் ஒரு வீட்டினுடைய வாசல் அப்போ வீடுங்கிறது பெத் லேஹேம் பெத்துங்கிறது வீடு லேஹேம்னா அப்பம் சரிங்க லே பெத் லேஹேம் லேஹேம்னா அப்பம் அந்த ரெண்டு ஜபர் பெத் லேஹேம் லேஹெம் அப்படின்னு வச்சுங்க தான் பெத் லேஹெம் பெத் லேஹேம் பெத் லேஹெமி நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறிதனா இருந்தும் இஸ்ரே வேலை ஆள போகிற அதாங்க இந்த இஸ்ரோ வேலை தான் ஆண் பிள்ளை உன்னிடத்துலேருந்து புறப்பட்டு இரண்டிடத்துலேயே வருவார்கள் இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டிங்களா எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆனால் அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் உள்ள மத தலைவர்களுக்கு இது தெரியும் வாசிப்போமா மத்திய ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வாசனம் பாருங்கள் ஏறு கேட்குறாரு அப்பா எங்கப்பா அந்த மேசியா பிறப்பார் யூதுக்கு ராஜா பிறப்பார்னு கேட்டதுக்கு வாசிப்போம்மா ரெண்டாவது அதிகாரம் மத்திய மத்திய ரெண்டாவது அதிகாரம் நாலாவாசனம் அவன் பிரதான ஆசாரியர் ஜனங்கள் வேதபார்கள் எல்லாரையும் கூடிய வர செய்தி கிறிஸ்துவானவர் எவ்வளோ கரெக்டாக கேட்குற மாதிரி கிறிஸ்துவானவர் மேசியா இஸ்ரேல் தேசத்தை ஆள போகிறவர் எங்கே பிறப்பார் என்று அவருடைய கேட்டார் அவங்களாம் பைபிள் ஸ்காலர் அப்படியே கரைச்சி குடிச்சிருப்பாங்க அதற்கு அவர்கள் யூதாவாயில் உள்ள பெத்திலேஹேமலை பிறப்பார் ஏனென்றால் யூதா தேசத்தில் உள்ள பெத்தலேஹேமி யூதாவின் பிரபுக்களிலே நீ சிறியவனாதல்ல என் ஜனமாகிய இஸ்ரேவேலை ஆளோ பிரபு உன்னிடத்திலேருந்து புறப்பட்டு புறப்படுவார் சரி மரியாளுடைய மரியால்கிட்ட பாவம் இல்லை நீ நீ சொல்றயா சரி உனக்கு வாசனை காட்ட போகிறேன் சரியா மரியால் யார் சொல்லு பார்ப்போம் அவர் ஒரு ஸ்திரீ அவ்வளோதான் எந்த அவர் திருமணமாகாத பெண் ஆசிமா தாவீது என்ன சொல்கிறார் அப்படின்னு நான் உனக்கு காட்டுறேன் தாவீது என்ன சொல்கிறார் பாப்போமா சங்கீதம் கவிதா சிஸ்டர் பிரைசலார் வாணி பாப்பா நீ பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் லேட் நாங்கள்லாம் சீக்கிரம் வந்துருச்சிட்டோம் சீக்கிரம் எழுந்திரிக்கணுமா ரைட் தம்பி எடுத்துக்கோயா எபனே சார் சங்கீதம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் ஐந்தாவது இதோ நான் என் துர்க்குணத்திலே உருவானேன் என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பதரித்தான் இதான் என் உண்மை நமக்கு பிறக்கும் போதே சில குணாதிசயங்கள் உள்ளே வந்தது உனக்கு நான் சொல்கிறேன் நீ நல்ல பையன் உன்னை நான் ரொம்ப சொல்லக்கூடாது என்ன எடுத்துக்கோ எனக்கு பாவம் செய்யறது எப்படின்னு யார் எனக்கு சொல்லிக் கொடுத்தா அது குணாதிசயம் இப்போ பொய் சொல்கிறது யார் சொல்லிக் கொடுக்குறா குணா அதுபோல் மரியால் யார்னா உன்னையும் போல என்னையும் போல ஒரு ஸ்ரீ அவ்வளோதான் ஆனால் அவள் முன்குறிக்கப்பட்டாள் அவ்வளோதான் என்ன முன் முன்குறிக்கப்பட்டாள் ரைட் அப்போ சங்கீதம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் இதோ நான் என் துர்க்குணத்திலே உருவானேன் என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தெரித்தாள் ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து முத்துமுருகன் புறசலார் தந்தையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கர்த்த நாளவர் பிள்ளையை ஆசிரதிக்கிறார் ரைட் இப்போ நல்லா கேட்டுக்கோங்க ஆண்டவராக்கி ஏசு கிறிஸ்து நம்ம எப்படி பார்க்குறோம் ஆண் குழந்தையாக பார்க்குறோம் இந்த ஆண் குழந்தைங்கிற மேசியா ஸ்திரீயின் கர்ப்பத்தில் தான் வரணுங்கிறது ரோல் வந்தாரு ரைட் அவர் இந்த பூமிக்கு வரும்போது இப்போ மேசியாங்கிறத அவர் தான் தான் மேசியான்னு சொல்லி சொல்கிறார் ஒரு இடத்துல சொல்கிறார் வாசிப்பமாக யோவான் நாலாவது அதிகாரம் இது சமாரிய ஸ்திரியை பார்க்கணும் யோவான் நான்கு இருபத்தைந்து அந்த ஸ்திரீ இயேசுவை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்ற அறிவேன் அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நம்ம கறிவிப்பார் அதற்கு இயேசு நல்லா பார்த்துக்கோங்க உன்னோடு பேசுகிற நானே அவர் தெளிவாக சொல்கிறேன் நான் தான் என் மேசியா சொல்லிட்டாரா அவர் தான் ஆண் பிள்ளை இஸ்ரேலை ஆளப்போகிறவர் அவர் தான் சரி இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா அவர் எங்கேருந்து வரணும்னா யூதாவின் கோத்திரத்துலேருந்து தான் வரணும் யூதாவின் கோத்திரம் ஆதி ஆதியாகமம் அது யூதா கோத்திரத்தில் தான் வரணும்னு சொல்லி வேதத்தில் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்பது பத்து நாற்பத்தி ஒன்பது பத்து நான் வாசிக்கிட்டேன் சமாதான கர்த்தர் வரும கர்த்தருங்கிறது காட் வருமளவு செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை முந்திர வசனம் பாருங்கள் ஒன்பது யூதா பாலசிங்கம் யூதா பாலசிங்கம் சமாதான கர்த்தர் வருமளவு இந்த சமாதான கர்த்தர் வருமளவு சமாதான கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தான் வரணும் வந்தார் வாசிப்பமா வெளிப்படுத்துதல் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மீசியா ஆண் பிள்ளை எந்த கோத்திரத்தில் வரணும் யூதா கோத்திரம் யோபா வெளிப்படுத்துதல் ஆய்ந்து ஆய்ந்து அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அள வேண்டாம் இதோ யூதா கோத்திரத்து சிங்கம் ஜூஸ் பீப்புள் வேர் ஒர்ஷிப்பிங் பீப்புள் தம்பி யூதர்களை குறித்து நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோ யூதர்கள் நாற்பது பர்சன்ட் யூதர்கள் எவ்வளோ நாற்பது பர்சன்ட் யூதர்கள் அவர்கள் ஜூ ஜூன்னா அவங்க பாரம்பரியத்தை கீப்பப் பண்ணிருப்பாங்க கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க யூடியூப்பில் பார்த்தா தெரியும் ஜெருசலம் நடிச்சா வரும் அவங்க ஒரு குல்லா போட்டிருப்பாங்க சின்னதாக இந்த முஸ்லீம்ஸ் போட்ட மாதிரி சின்னதாக போட்டிருப்பாங்க பெருசு சின்னதாக வச்சுருப்பாங்க அவங்க கையில் தோரா வச்சுருப்பாங்க அவங்க எபிரேய மொழியில் தான் அந்த தோராவை வாசிப்பாங்க இயேசு கிறிஸ்து அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ரட்சகர்ன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க புரியுதாயா அதில் ஒரு சீஃப் ரவி சீஃப் ரபின்னானியா உனக்கு தெரிஞ்ச ஒரு பைபிள் ஸ்காலர் யாராவது ஒருத்தர் நீ கேட்டுட்டு அவர்கிட்ட போய் நீ கே ஒரு கேள்வியை கேட்குற அந்த மாதிரி இவங்க போய் கேள்வியை கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ரவி ஐயா இந்த ஏசாயா ஐம்பத்தி மூணாவது அம்மா ஜபத்தியம்மா இந்த ஏசாயா ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் இந்த ஏச கிறிஸ்துவை பற்றி தானே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் கோபம் வந்துருமா அவருக்கு ஏன்னா அவங்க மேசியாயினும் வரலைங்கிறாங்க மேசியாக வருவாருங்கிறாங்க ஆனால் நம்மாண்டவராக ஏசு கிறிஸ்து மேசியாக வந்துட்டார் அவர் இப்படித்தான் சிலுவேல பாடுபடணும் இப்படித்தான் வரணும்னு சொல்லி ஏசாயி ஐம்பத்தி மூணாவது இடத்துல தெளிவாக இருக்குது அதனால் யூதர்களில் ஒரு நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே அவங்க பாரம்பரியத்தில் இருப்பாங்க அவங்க அதை விட்டு வெளியே மாட்டாங்க ஆனால் இன்னொரு நாற்பது பர்சன்ட் நாற்பது நாற்பது இன்னொரு நாற்பது பர்சன்ட் நாஸ்திகரெலாம் இருக்காங்க ஐயா அவங்களுக்கு மரியா சிஸ்டர் பிரைஸில் அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லை பேர் யூதர்கள் அவர்களை குறித்து பைபிளை நம்ம பார்க்கலாம் ரோமர் எடுத்துக்கோ ஐயா ரோமர் ரெண்டாவது அதிகாரம் எடுத்துக்கோ பார்ப்போம் ரோமர் ரெண்டாவது அதிகாரம் பதி நேலாவது வசனத்தில் வாசிக்கிறேன் ரோமர் ரெண்டு பதினேழு என் சோசியேஷன்படி தேவன் இயேசு கிறிஸ்தை கொண்டு மனுஷனிய அந்தரங்கள் பதினேழு நீ யூதன் என்று பெயர் பெற்றும் இது சடங்கா பிறந்திருக்கான் யூத கோலத்தரத்தில் பிறந்திருக்கான் இஸ்ரேலில் பிறந்தா தான் இவன் நியாயப்பிரமாணத்துமே பற்றதில் இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தை குறித்து உபதேசம் பண்ணி அவருடைய சித்தத்தை அறிந்து இதெல்லாம் யார் சடங்காச்சாரமாக வாழுகிற மக்கள் ஆனால் இருபத்தி எட்டாவது சனம் மரிய ரோமர் எட்டு இருபத்தெட்டு ஆதலால் புறம்பான யூதனானவன் யூதன் அல்ல புறம்பான யூதனானது பேர் யூத பேர் இருக்கும் பிறந்தது இஸ்ரேல் தேசத்தில் பிறந்திருப்பான் ஆனால் உள்ளே ஆண்டவர் கிடையாது புறம்பான ச மாமிசத்திலே செய்யப்படும் விருத்தல் உள்ளத்தில் யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்திலே உண்டாகும் விருத்த சேதனம் இது நமக்கு நம்ம உள்ளத்தில் யூதன் சரி இதை நீ புரிஞ்சுக்கணுங்க எல்லா யூதர்களும் ஆண்டவரை வணங்குறவங்க கிடையாது எல்லோரும் துதிக்க மாட்டாங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க ஆண்டவரை அறிய குமாரன் அறியாமல் பிதாட்டை போயிட்டுருக்காங்க ரைட் இப்போ நம்ம வசனத்துக்குள்ளே வருகிறோம் ஐந்தாவது வசனத்தை திரும்ப வாசிக்க போகிறோம் வெளிப்படுத்துதல் பனிரெண்டு ஐந்து சகல ஜாதிகளையும் இரும்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை முதல் ஆண் பிள்ளை காமிச்சு ஸ்டீஃபன் ராஜ் பாஸ்டார் பிரைஸ்லர் அவள் பெற்றாள் பாப்பம்மா இது யார் அப்படின்னு சொல்லி சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்கிறது இது ஒரு வாக்கு தத்துவம் நிறைவேறு வாசிப்பாம்மா மீசியாவின் சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சங்கீதம் ரெண்டாவது அதிகாரத்துக்குள்ளே வருவோமா சங்கீதம் ரெண்டாவது அதிகாரத்தில் தன்னுடைய குமாரனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிக்கிறார் பாருங்கள் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சங்கீதம் ரெண்டு ஆறு நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மிதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் இந்த ராஜா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணி இந்த அபிஷேகம் எதற்காக பண்ணியிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளை எங்கே கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த சியோன் மலையில் கொண்டு வந்து சேர்க்குறது இப்போ இங்கே நிறைய பேரை பார்க்குறீங்க மரியால் இருக்கா மரியால் பைபிள் எடுத்துகிட்டா எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டா வியாழக்கெல்லாம் அவளுது இங்கே ஸ்டீஃபன் ராஜின பாஸ்டர் இருக்கார் அவர் சபை வச்சுருக்கிறார் ஆனால் எனக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இந்த பைபிள் வசனங்களெல்லாம் வாசிச்சு ஃபுல்லாக தருவாக இங்கே பாருங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறேன் நான் மக்கு ஆனாலும் என்னையை கேட்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க நீங்கள் அதை வசனத்தை சொன்னால் என்னைய விட நீங்கள் அழகாக சொல்லுவீங்க அதனால தான் சில நான் எதிர்பார்ப்பேன் ஆனால் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க சரி இப்போ பாருங்கள் ஒன்பதாவது வசனம் சங்கீதம் ரெண்டு ஒன்பது கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார் இந்த வசனம் தான் உங்களை பார்க்கறது ஆனால் யாரை உடைத்து போடுவார் அதான் முக்கியம் பசிங்களே பதினோரு வசனம் பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்தோடு கழிவுறுங்கள் குமாரன் கோபம் கொல்லாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியும் அவரை அண்டி கொள்ளுகிற யாவரும் வாக்கியவான்கள் அண்டி கொள்ளாதவர்களை நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் அண்டி கொள்ளாதவர்கள் வாசிப்பமா வெளிப்படுத்துதல் ஆறாவது அதிகாரம் பதினஞ்சாவது வெளிப்படுத்துதல் ஆறு பதினைந்து பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனைத் தலைவர்களும் பலவான்களும் அடிமைகளும் சுதாரணியாரும் குகையிலும் கண்மையிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிறவுடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளும் அப்படியே கோபாக்கினின் மகா நாள் வந்தது யார் நிலையத்திற்க முடியும் அப்போ நம்ம பார்க்குற ஆண்டராஜ்யேசு கிறிஸ்து முதல் வரிகளை ஒரு ஆடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வந்தார் ரைட் அதில் சந்தேகமேல இல்லை ரெண்டாவது வரிகள் அப்படி இருக்க மாட்டார் அந்த ஆட்டுக்குட்டி இப்போ கோபம் இருக்குது ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக்கொள்ள ஏன்னா இவர்கள் முத்தம் செய்யாமல் ஆண்டவராக கிறிஸ்துக்கு அகெய்ன்ஸ்டாக இருக்கிறாங்க அதனால் அவர் என்ன செய்ய போகிறார்னா அவருடைய வல்லமை நான் பார்க்குறோம் சகல ஜாதியையும் இந்த சகல ஜாதியையும் இரும்புக்கோள்களால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை இரும்புக்கோளுங்கிறது என்னென்னா ஒரு பவர் இங்கிலீஷில் ராட் ஆஃப் அயன் ஆர்ஓடி ராட் ஆஃப் அயன் ஐ ஆர்ஓஎயன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ண போகிறார் தானிய அதிகாரம் தானியல் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொண்ணும் ஏகமாக நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற இருக்கிற காலத்திலே பறந்து போகிற பத அவைகளுக்கு இடம் இல்லாமல் போய்ட்டு அவைகளை அடித்து மோதி சிலை மோதி போயிட்டு ஒரு பெரிய பருவதமாக பூமியை நினைத்தது நாற்பத்தி நாலாவது வாசனத்தை வாசிப்போம் தானியல் ரெண்டு நாற்பத்தி நாலு ராட் ஆஃப் அயன் தவிர அழகாக போட்டேன் அது யோசிப்போம்மா அந்த நாட்களிலே அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை இளம்ப பண்ணுவார் இங்கே தான் ஆண்டவராக்கிய ஆளுகை வர என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யம் சரி அந்த ராஜ்யம் வேறு ஜனத்திற்கும் விடப்படுவதில்லை இப்போ இன்றைக்கி இருக்கிற ராஜ்யம் பார்த்திங்கன்னா எத்தனையோ பேருக்குலாம் அவங்கள ஆளுகுன் தாங்க எனக்கு மறக்க முடியாத ஒரு ஆளுகை என்னென்னா அது ஜனதா கட்சி அப்படின்னு ஒன்று ஆட்சி செய்தது இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்னா எனக்கு தெரியலை கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த தம்பி எபனேசருக்குலாம் தெரியாது எங்களால் சின்ன பையன் அப்போ என்ன ஒரு ஆச்சரியமாக அவங்க செஞ்சாங்க மொராஜி தேசாய் தான் அதுக்கு ப்ரைம் மினிஸ்டர் இருந்தார் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டிஷன் எல்லா ஹோட்டலையும் ஜனதா சாப்பாடு அப்படின்னு போடணும் ஜனதா சாப்பாடுலாம் ரைஸ் இருக்கணும் சாம்பார் இருக்கணும் எல்லாம் இருக்கணும் ஆனால் ரெண்டு ரூபா தான் அதுக்கு ரேட் அளவு சாப்பாடு ஆனால் ரெண்டு ரூபா எல்லாரும் நாங்களாம் நினைச்சோம் இனி வேற யாராலும் இந்த கட்சி வர முடியாதுயா ஜனதா கட்சியை யாரும் தூக்கி சாட முடியாது ஏன்னா ரெண்டு ரூபாங்கிறது எவ்வளோ ஒரு நாமினலான அமௌண்ட் அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அன்றைக்கெல்லாம் பெரிய ஹோட்டலில் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா இருந்த நேரத்தில் இவங்க ரெண்டு ரூபா கொடுக்கணும் எல்லா ஹோட்டல்லையும் என்னாலும் போடும் ஆனால் ஜனதா சாப்பாடுன்னு தனியாக ஒரு இடம் இருக்கணும் ரூல் போட்டாங்க ஆனால் இன்றைக்கி அந்த கட்சி இருந்த இடமே தெரியாமல் போச்சு காரணம் அந்த ராஜ்யம் வேறு ஜனங்களுக்கு விட்டப்படுகிறது ஒரு கல் இந்த கல் ஆண் பிள்ளை ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஒரு கல் கையினாலே பேர்க்கப்படாமல் கையினாலே பெருக்கப்படாமல் என்ன அர்த்தம் ரைட் பாண்டி கரெக்டாக போட்டிருக்கியா கையினாலே பெருக்கப்படாதது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போல ஒரு மனிதனுடைய சித்தத்தின்படி அவர் பிறக்கப்படுறதில்லை நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு ஒரு தாய் இருந்தாங்க ஒரு இருந்தாங்க இல்லைன்னா நம்மளால் அந்த பூமிக்கு கோர முடியாது கைகளினாலே பெருக்கப்படாமல் பூமி மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் அது ராஜ்யங்களை நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கு நிற்கும் அப்படிப்பட்ட ராஜ்யத்தில் அது என்ன ராஜ்யம்னு சொல்லி ஏழாவது அதிகாரம் பதினாலாவது சொன்ன பாருங்கள் தானியல் ஏழு பதி நான்கு அவருடைய ராஜ்யம் அழியாததாமல் நித்திய கர்த்த அவருடைய ராஜ்யம் அழியாத ராஜ்யம் இந்த ராஜ்யத்தில் அவர் ஆளுகை செய்ய போயிடுவார் அந்த ஆளுகை செய்கிறது தான்

சிஏஆர் t i o என் இன்கார்னேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னான்னா அவர் முடிவெடுக்கப்பட்டவர் ராஜாவாக இருக்கிறதுக்கு ஆனா ஆனால் இந்த பூமியில் அவர் பிறக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு சத்திரத்தில் இடமில்லாததவராக பிறக்கிறார் தாழ்மையின் அடையாளமாக பிறக்கிறார் இது ஒரு செய்தி நான் கொடுத்தேன் டிஃப்ரெண்ட் கிங் கிரைஸ்ட் இன்கார்னேஷன் தம்பி கரெக்டாக பட்டிருக்கு அதை என்ன நான் சொன்னேன்னா அவர் பிறப்பில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு பேர் கொடுக்கப்பட்டது இன்றைக்கி சாயங்காலம் அந்த செய்தியை நான் சொல்ல போயிடுறேன் யார் யாருக்கும் வாஞ்சி இருக்கோ சாயங்காலம் அந்த செய்தியை கேளுங்க வித்தியாசமான ராஜா அந்த வித்தியாசமான ராஜா இன்கார்னேஷன் அந்தவர் தான் பூமியில் உள்ளவர் ஆனால் ராஜாக வருகிறார் இதை எபிரேயர் முதலாவது அதிகாரத்தில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார் எபிரேயர் முதலாவது அதிகாரம் மூணாவது வருஷம் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம் இவர் யாரு ஆண்டவராக இன்கார்னேஷன் பாப்பா அழகா போட்டிருக்க வாணி வெரி குட் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்கிறவரார் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் மகத்வமானுடைய வலது வருஷத்தில் உட்கார்ந்திருக்கிறார் இது ஆண்டவராகிய சிக்கிய ஆளுகைத்தன்மை கிடைத்ததுடைய காரணம் இதனால தான் ரைட் இந்த இன்கார்னேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இந்த மீட்பின் சிட்டத்தை சாத்தானால் தடுக்க முடியல இப்போ உங்களுக்கு அவரை ராஜாவாக காமிச்சு சாத்தானால எதை தடுக்க முடியல அந்த மீட்பின் திட்டத்தை தடுக்க முடியல அந்த மீட்பின் திட்டத்தை உண்டு பண்ணினது பிதாவாகிய தேவன் வாசிப்பமா யோ அப் அப்போ சிலர் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது அப்போ சிலர் ரெண்டு இருபத்தி நாலு தேவன் அவருடைய மரணத்தின் உபாதையின் கட்டையை அவிழ்த்து அவரை எழுப்பினார் அவர் மரணத்தினாலே கட்டப்பட்ட கூடாது இருந்தது மரணம்ங்கிறது எதற்காக ஆண்டோராகி இயேசு கிறிஸ்தன் மேல் வந்தது அப்படின்னானா நம்முடைய பாவங்கள் நம்முடைய சாபங்கள் நம்முடைய நோய்கள் அவர் மேலே வருது அவர் அதை சிலுவையில் மறிக்கிறார் எல்லாம் கேன்சல் ஆகுது மூன்றாம் நாள் உயிரோடு இருக்கிறார் நம்மளை பரிசுத்தமாக மாற்றிட்டாள் இதான் மீட்பின் திட்டம் இப்போ தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டார் சாத்தான் எவ்வளவோ போராடினா அந்த அபிஷேகத்தை தடுத்துக்கொள்கிறதுக்கு அந்த இன்கார்னேஷனுங்கிறத நான் உங்களுக்கு விளக்க போகிறேன் இன்கார்னேஷன்னா என்ன அப்படின்னு நீங்கள் என்ன இதெல்லாம் பைபிள் ஸ்டடி இல்லையா அந்த பேசிக் கான்செப்ட் இன்கார்னேஷன் தெரியலேன்னா நமக்கு புரியாது வாசிப்பமாக இன்கார்னேஷன் உங்களை காட்டுறேன் தாவிதுக்கு எப்படி ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது பதினாறு பனிரெண்டு ஆள் அனுப்பி அவனையும் அனுப்பித்தான் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமிருந்தான் இப் அப்பொழுது கர்த்தர் இவன் தான் நீ எழுந்தவனை அபிஷேகம் பண்ணு என்றார் தாவிதுக்கு அபிஷேகம் கிடைக்கும்போது சின்ன பையன் அப்பொழுது தாவி சாலமன் தைல கொம்பை எடுத்து அவனை அபி சவுந்தர முன்னாடி அபிஷேகம் பண்ணிடுவான் அபிஷேகம் பண்ணின உடனே ராஜாவாக முடியாது அதை தான் நான் சொல்லி அபிஷேகம் பண்ணியாச்சு இவருக்கு சகோதரர் முன்னாடி அபிஷேகம் பண்ணிட்டார் இவருக்கு தைல கொம்பு கொம்புல ஊற்றுனா நிறையா வரும் ஆனால் சவுள அபிஷேகம் பண்ணும்போது அதே ஒன்று சாமுவேல் பத்தாவது அதிகாரம் முதல் வசனத்தில் நீங்கள் வாத்து பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று அப்போது சாமுவேல் தையில குப்பியை எடுத்து அவன் தலையல் மேல் வார்த்து தலைவனாக அபிஷேகம் குப்பின்னா என்னதுங்க அந்த காலத்தில் எங்கள் வீட்டிலலாம் சைக்கிள் மிஷின் தையல் மிஷின் இருக்கும் எங்கள் அம்மா தையல் தைப்பாங்க அதில் சின்னதாக ஒரு டப்பாக இருக்கும் பின்னாடி அமுக்குனால் டிக் அப்படின்னு அமுக்கும் நாங்கள்லாம் எல்லாம் அந்த எண்ணெயை ஊற்றுவோங்க அம்மா அடே போதுட்டா நாங்கள் அதில் ஆசையாக டிக்கு டிக்கின்னு சவுண்ட் வர வரமா அப்படி ஒரு இதை வச்சு தான் சவுலுக்கு அபிஷேகம் பண்ணுறாரு ஆனால் தாவீதுக்கு தையில கொம்புனா நிறையா இருக்கும் தலைவலியாக ஊற்றி விட்டுறாரு சரியா இது ஒரு அபிஷேகம் ஆனால் இது ஃபைனல் கிடையாது அவர் உண்மையிலேயே ராஜாவாகும்போது உள்ள அபிஷேகம் எப்பன்னா அதையும் உங்களை காமிக்கிறேன் அதுதான் இன்கார்னேஷன் நம்ம பார்க்குறோம் ரெண்டு சாமுவேல் ரெண்டாவது அதிகாரம் நாலாவது வருஷம் அப்பொழுது யூதாவின் மனுஷர்கள் வந்து தா அங்கே தாவிதை யூதா வம்சத்து மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் கீழியத் அவர்கள் வந்து தாவிதை அபிஷேகம் பண்ணுறாங்க இதுதான் இன்கார்னேஷன் முதல்ல உள்ளது அன்ற முன் குறிச்சிட்டார் அதுபோல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே ராஜா ஆனால் இன்கார்னேஷன் ஆகும்பொழுது தான் அவருக்கு அந்த வல்லமை இருக்குது என்ன வல்லமைன்னா ஆளுகை செய்கிற வல்லமை சரி ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தார் அடுத்த வசனத்தை வாசிப்போம்மா முதல் வசனத்தை உங்களுக்கு வாசியாச்சு ஆறாவது வசனத்தை நம்ம பார்க்க போயிடும் வெளிப்படுத்துதல் பனிரெண்டு ஆறு ஸ்ரீயான ஸ்ரீனா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது ஈஸ்ரேல் தேசம் எல்லாம் கேட்டுருக்கோம் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் இப்போ இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையாக இருக்கும்போது ஏறுவதுக்கு நாளை எச்சரிக்கப்பட்டு எங்கே ஓடி போனார் நான் சொன்னேன் ம் எகிப்துக்கு சொன்னேண்ணா போனால் அதுபோல் அது அது நிழல் இங்கே நிஜத்தை நம்ம பார்க்கப்படும் ஸ்திரியானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் இதனால் சத்ரு சாத்தான் நாலாவசனம் பாருங்கள் பன்னிரெண்டு நாள் ஸ்திரீயை பச்சிருக்கும்படி எதிர்த்து நின்றுச்சு ஸ்ரீங்கிறது இஸ்ரேல் தேசம் அங்கே ஆயிரத்தி நூற்றி நாற்பது நாள் அளவும் அவளை போஷிக்கும்பதற்கு தேவனால் உண்டாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது ஒரு இடத்தை ஆண்ட உண்டு பண்ணிக்கிறார் அந்த இடத்துல பாதுகாப்பான இடம் இந்த இஸ்ரேல் மக்களெல்லாம் அங்கே வந்து என்ன செய்கிறாங்க ஒளிந்து கொள்கிறாங்க இது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு போதகர் என்ன சொல்லியிருக்காருன்னா பெட்ரா எழுதிக்காங்க பிஇ டிஆர்ஏ பெட்ரா உங்கள் எல்லாருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கேன் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் யாருமே கிடையாது நீங்கள் உங்கள் செல்ஃபோனில் நீங்கள் பெற்றா அடிச்சிங்கன்னா ஒரு அழகான ஒரு இடத்த பார்க்கலாம் நான் அதனுடைய பிக்சர்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன் அது எப்படின்னான்னா உள்ளே நுழையும் போது ஒரு நேரவாக இருக்கும் அகலம் கம்மியான இடம் ஆனால் உள்ளே போயாச்சுன்னா பெரிய பெரிய மலைகள் இருக்குதுங்க இந்த மலைகளில் அவங்க ஒரு ஒரு குகை மாதிரி செய்திருக்காங்க அங்கே அவங்க பத்திரமாக நினைச்சாங்க அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எவ்வளோ நாளைக்கு அவங்க அங்கே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மூன்றரை வருஷம் சரியா மூன்றரை வருஷம் அவர்கள் அங்கே பாதுகாப்பாக ஆண்டவர் என்ன நினைச்சாரு அவங்கள வச்சுருக்கிறாரு சரி பெற்றா நீங்கள் கட்டாயம் அதை பார்க்கணும் என்ன தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்கள் அதை டைப் பண்ணிங்கன்னால் அது ரொம்ப அருமையாக இருக்கும் அது இங்கே பார்த்தோன்னா தெரியும் சரி இந்த பெற்றாவை குறித்து பைபிளில் இருக்குது உங்களுக்கு காட்டுறா உபாதியா உபதியா பக்கம் ஒன் ஜீரோ செவன் ஒன் ஒன் ஜீரோ செவன் ஒன் அப்போ வந்து இஸ்ரேல் மக்களை இருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வர வர நாற்பது வருஷம் அவங்கள போஷித்தார் சந்தேகம் இருக்கா போஷித்தார் ஆனால் இங்கே மூன்று வருஷம் ஒரு நிமிஷம் போதி போஷிக்க போகிறார் உபதியாக எடுத்துக்கிட்டிங்களா ஒன் ஜீரோ செவன் மூணாவது வசனம் பாருங்கள் கண்மலை வெடிப்பாகிய உன்னுடைய உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழ தள்ளுகிறர்கள் ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே உன் இருதயத்தின்டே மீண்டும் அப்போ இங்கே என்ன பார்க்கணுன்னா அடுத்து பாருங்கள் நாலாவது வசனம் நீ கழுகை போல் உயரப்போனாலும் நீ நட்சத்திரத்திற்குள் உன் வீட்டை கட்டினாலும் அங்கேருந்து ஒன்று விளை செய்வேன் தான் பெற்றான் பெற்றால் அன்றைக்கு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது பயங்கர பாதுகாப்பாக இருந்தாங்க ஆனால் ஆண்டோரனு சொல்லார் அவங்கள ஏசாவுண்டிய வம்சம் எல்லாத்தையும் அழிச்சு போட்டார் ஆனால் இன்றைக்கி அதில் இன்னொரு நான் ஒரு மெசேஜில் நான் கேட்டேன் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரனுங்க அவருக்கு இந்த பெற்றா எல்லாம் பயங்கர ஒரு நம்பிக்கை இங்கே தான் இஸ்ரேல் மக்கள் என்ன செய்ய போகிறாங்க வரப்போகிறாங்க ஆனால் வந்தால் அவங்க என்ன செய்வாங்க அவங்களுக்கு போர் அடிக்கும்ல அதனால் பைபிளில் அவங்க எபிரிய மொழியில் உள்ள பைபிளில் நிறையா வாங்கி புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எல்லாத்தையும் எடுத்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காராம் ஏன்னா நீங்கள் மூன்று வருஷம் அங்கே இருக்க போகிறீங்க உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்னுடைய செலவில் பைபிள் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சரி இந்த வருஷத்தை மொத்தம் நம்ம பார்க்க போயிடும் இங்கே நம்ம நாட்களை நம்ம பார்க்குறோம் நாட்களை எப்படி பார்க்குறோம்னா ஆயிரத்தி நூற்றி இருபது நாட்களாக போஷிக்கப்பட்ட தேவனால் ஆயத்தப்பட்ட இடம் அவளுக்கு இருந்தது இதை பதினோராவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டில் நாற்பத்தி ரெண்டு மாதம் நாற்பத்தி ரெண்டு மாதமாக அதே மூன்று வருஷம் தான் கணக்கு கரெக்டாக வரும் பன்னிரெண்டு பதி நான்கு பன்னிரெண்டு பதினான்கு ஸ்ரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கும் சர்ப்பத்திற்கும் விலகி ஒரு காலம் காலங்களும் அரைக்காலம் ஒரு காலம்ங்கிறது மூன்று காலங்கள் அரைக்காலம் மூன்றரை வருஷம் கரெக்டாக வரும் ரைட் பதிமூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசம் பதிமூன்று ஐந்து பெருமை உள்ளவர்களை தூஷிக்கிறோம் அல்லாமலும் நாற்பத்தி ரெண்டு மாதம் யுத்தம் பண்ணி நாற்பத்தி ரெண்டு மாதம் அதே மூன்று பாண்டிய பி பி ஃபார் பென் பியூ கிடையாது பிஇ தப்பா கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்க பார்ப்போம் பிஇ டிஆர்ஏ என்ன நாளைக்கு டைப் பண்ணும்போது இதுப்பட்டா வராது பெட்ரா பிஇடிஆர்ஏ இது குறித்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி எச்சரிப்பு கொடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தியு இருபத்தி நாலாவது அதிகாரம் ரைட் பெட்ரா தம்பி கரெக்டாக போட்டியா இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்று ஏனென்றால் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவியாக இருந்ததும் இனிமேலும் சம்பாதின மிகுந்த உபத்திரம் உண்டாயிருக்கும் சரி இதை நம்ம ஆறாவது வசனத்தை தியானிச்சாச்சு நம்ம ஜெயித்து முடிக்க போகிறோம் முகா இறக்கம்குள்ள பிதாவே நம்ம துதிக்கிறோம் ஐயா நல்லவரையா இறக்கமுள்ளவரையா ஆசிர்வதிக்கிறீர் ஐயா இதனால் ஐயா உடைய வார்த்தையில் நாங்கள் வாசித்தோமா தியானித்தோம் ஐயா எங்களை நீர் பாதுகாத்தீர் ஐயா சபை பல்லவத்தில் இருக்கப்படுகிறதா ஆனால் இந்த நேரத்தில் மக்கள் படுகிற கஷ்டத்திற்காக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா நாங்கள் எப்படியாகிலும் அந்த முதல் வருகையிலே காணப்பட வேண்டும் ஐயா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே ஆ அப்பா ඒස එ තර බැංගල ිදාවේ මෙන්.